ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அதியுமே திருநம். சண்டே பிளாக் பார்க்க போறோங்க. இந்த வீடியோல எப்பவுமே எண்ணெய் ஆட்டுறக்கு கொப்பரையா வாங்கிக்குவோம். இந்த வாட்டி நம்மளே வாங்கி உடச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் வாங்கியிருந்தோம். மதியமே லோடு கொண்டு வந்துருவோம்னு சொன்னாங்க, அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுங்க. தேங்காய் மேலே அந்த டெம்போலேருந்து கீழே இறக்குறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரரும் தேங்காய் கொண்டு வந்து எங்களும் சேர்ந்து ரெண்டு பேருமே இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேட்டு கிட்டவே இருக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே அடுக்கிறத பெரிய வேலையாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. தேங்காய் பார்த்திங்கன்னா 2000 கிலோங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு அதிகமாக வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் வீட்டில் அவர், எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து அடுக்கணும். சின்ன பையன் அதிரனுக்கு 3.5 வயசு ஆச்சுங்க. அவன் வந்து எல்லா வேலையிலுமே இன்வால்வாக நல்லா செய்வான். அதிரம்மானுக்கு 6 வயசு ஆச்சு, அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற பக்குவம் வந்துருச்சு. ரெண்டு பசங்களுமே சேர்ந்து நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 காயாக எடுத்து எடுத்து போட்டு அவங்களும் அடுக்கிட்டு இருந்தாங்க. அதிரன் நல்லா சுட்டியாக நல்லா வேலை செஞ்சு கொடுத்தான். அசரவே இல்லைங்க, கடைசி வரைக்குமே எடுத்து போட்டுட்டு இருந்தான். தேங்காய் எல்லாத்தையுமே இருக்கிற இடத்துல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அடுக்கி வச்சுட்டோம். இந்த வேலை முடிக்கிறதுக்கு எப்படியும் 9:30 மேலே ஆயிடுச்சுங்க. எல்லாம் ஒரு சில அடுக்கி வைக்கிறதுக்கு அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாரு. வேலைக்கு போகிறக்குள்ளார எல்லாம் உடச்சி கொடுத்துற முடிஞ்ச வரைக்கும் மேலே நீ காய போட்டுரு அப்படின்னாரு. இந்த அளவுக்கு எல்லா காய்களுமே உடச்சிட்டு அப்படி இந்த முன்னாடி போட்டிருக்கிற காய் எல்லாமே எங்கள் வீட்டில் உடச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மாடியிலையும் கொஞ்சம் கொண்டு வந்து போட்டு கொடுத்துட்டாரு வேலைக்கு போகிறதுக்குள்ளார. பசங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே எப்படி தேங்காய் எடுக்கிறாங்க, எப்படி உடைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம கஷ்டமே தெரியாமல் குழந்தையில வளர்த்தணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எப்படி அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியணும். இந்த காலத்து குழந்தைங்க கேட்டது உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பணம் எங்கிருந்து வருது, அதுக்காக அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நேரில் பார்த்தா நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க. கீழேருந்து மேலே ஏற்றுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டி கீழேருந்து மேலே ஏற்றி கொண்டு வர்றது. எங்கள் வீட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா காய்களுமே ஏற்றி விட்டுட்டு அப்படி. அப்புறம் நான் கொஞ்சமாக காய் போட்டுட்டு கொஞ்சம் வெயில் நல்லாவே அடிச்சுதுங்க, அதனால் நம்மளும் கொஞ்சம் காய் உடச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் தேங்காய் உடைச்சேன். எல்லா காயுமே கொண்டு வந்து காய் போட்டாச்சுங்க. நல்லா வெயில் அடிக்கிற டைம்லேயே காய் போட்டுடலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்து காய் போட்டேன் நானும் உடச்சி காய். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி விட்டா நல்லா காயுமே அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ தேங்காய் எல்லாமே திருப்பி திருப்பி விட்டுட்டு இருந்தேன். தேங்காய் எடுக்கிறதுக்கு போகிறப்ப பசங்க நாங்களும் வரேனாங்க, சரின்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் பசங்க தெரிஞ்சுக்குவாங்க வெளியுலகம் எப்படி என்ன பண்ணுறாங்க எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன தான் சொன்னாலும் நேரில் ஒரு டைம் பார்த்தாங்கனாலும் அவங்களுக்கு புரியும். எங்களுடைய வேலை இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்க நம்புறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.